ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம பிஸ்மி கிச்சனில் மீன் குழம்பு, மீன் பொரியல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஊளி மீன் வாங்கி அதை மீன் குழம்பும் வச்சு பொரிச்சும் காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு சீரகம் இவ்வளோத்தையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா விரவி வச்சுக்கோங்க, சீக்கிரமாக விரவிடுங்க. அப்புறம் கையிலெல்லாம் அந்த மிளகாத்த பொடி போட்டதுனால காம்ப ஆரம்பிச்சிரும். நான் மீன் வாங்கி நல்லா அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீனை, எல்லா மீனையுமே இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் இப்படி பிரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வாங்கி நல்லா அதை க்ளீன் பண்ணி அதை தனியாக வச்சுருக்கேன். அதை இந்த மசாலாவில் நான் விரவி வச்சுருக்கேன். இப்போது எல்லா மீனையுமே நான் அதில் விரவிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் பூ எடுத்துக்கிறோம். தேங்காய் பூவை ஒன்றும் இல்லை, அந்த கடாயை கொஞ்சம் சூடு பண்ணி அதை நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எண்ணெய்லாம் எதுவுமே விட வேண்டாம், அது தானாக இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற ஆயிலே அதுக்கு போதும். இதோட தேவையான கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் அதை வறுத்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அது இந்த சட்டியில் இருக்கிற சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயை எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஜீரகம், வெந்தயம், கடுகு இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெய் சூடானதும் பொரியிற மாதிரி போட்டுக்கோங்க. இதோட பல்லாரி, வெங்காயம், இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடுங்க. எதையாவது வதக்கும் போதே உப்பு போடுறது ரொம்ப நல்லது, சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும். அதுக்காக தான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துக்கணும். இதில் மஞ்சள் சீரகம், மல்லிப்பொடி, மிளகாத்த பொடி, இதோட நம்ம மீன் பொரிச்சுட்டு அந்த எண்ணெய் வச்சுருப்போம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் பொரித்த வீடியோ இதுக்கப்புறமா நான் வந்து போடுறேன், இதுலேயே தான் இருக்குது. இப்போ இந்த குழம்பு வைக்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம மீன் பொரிக்கிறத பார்ப்போம். அந்த மீன் பொரித்த எண்ணெயை தான் இதில் ஊற்றிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதோட புளி கரைச்சி அந்த தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இதோ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மீன் மசாலா பொடி போட்டு கொஞ்சம் வச்சிருந்தோம்ல, அதுல இருந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்து இதுல போட்டுக்கோங்க. இதுல வந்து நம்ம அந்த மசாலா பொடியில போட்ட மீனையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலா மீனை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் அது ரெண்டையுமே நான் போடுற மாதிரி காட்டியிருக்கேன். இது குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் எப்படி பொரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அந்த மசாலா ரெடி பண்ணது எல்லாம் ஓகே தான். நல்லா எண்ணெய் சூடானதும் மீனை போட்டு பொறுமையாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். கையிலெல்லாம் தெரிக்காத மாதிரி பார்த்து பொறுமையாக போட்டு எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி போட்டு மீனை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க.
மீன் அப்படி ரொம்ப நேரமாக ஒரே பக்கம் போட்டுறாதீங்க, கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அடுத்தடுத்து இப்படி கொஞ்சம் பரட்டி போட்டுட்டே இருங்க. பார்த்தீங்களா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பொரிச்ச மீனும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல அந்த மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.